ராக்கி ஹெர்பல்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி சிறுதானி வகைகளில் இருக்கிற பொங்கல் மிக்ஸ், சிறுதானி வகைகளில் வந்து வரகு முருங்கை இலை பொங்கல் மிக்ஸ்னு இருக்குது, சாமை வல்லாரை பொங்கல் மிக்ஸ்னு இருக்குது. அதாவது வரகு அரிசியில் முருங்கை இலை கலந்துருப்பாங்க, இதில் வந்து வல்லாரக்கீரை கலந்துருப்பாங்க. இது ரொம்பவுமே சிறுதானிய வகைங்கன்னு நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மார்னிங் டிஃபன், ஈவினிங் டின்னர் எதுக்கு வேணால் நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். செய்முறையும் ரொம்பவுமே ஈஸி. ஆல்ரெடி வந்து வரகு முருங்கை இலை பொங்கல் மிக்ஸ் வந்து நான் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் வந்து சாமை வல்லாரை பொங்கல் மிக்ஸ் தான் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இதனோட ப்ரைஸ் வந்து 90 ரூபீஸ், 250 கிராம்ஸு. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம படித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது ரொம்ப சிம்பிள். இதை நம்ம எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகிருக்கும், ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. இதை கட் பண்ணி நம்ம போட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம நெய் மேலே ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதுக்கு தேங்காய் சட்னியோ சாம்பாரோ செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி கட் பண்ணி போட போகிறேன். இது ரெண்டு பேர் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வீட்டில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 2 பேக்கெட் நம்ம போட்டுக்கலாம். இதில் பாருங்கள், எல்லாமே உள்ளே இருக்குது. வரகு அரிசி, அப்புறம் முந்திரி, மிளகு, கருவேப்பிலை, உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம வந்து எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நான் வந்து ஒரு டம்ளருக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். ஒரு டம்ளர், 1.5 டம்ளர் இருக்குது. அப்போ 3.5 டம்ளர் பக்கம் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், பாசிப்பருப்பு, முந்திரி, கருவேப்பிலை, மிளகு, நெய்யுமே உள்ள ஆட் ஆகிருக்கு. அது இல்லாமல் சாமை அரிசி எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகிருக்கு. இதில் நம்ம சிம்பிளாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம ப்ரெஷர் குக்கரில் வைக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போது 3 கப் வாட்டர் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இதுலேயே உப்பும் கலந்துருப்பாங்க. நான் இதுக்கு முன்னாடி செஞ்சப்போ கொஞ்சம் உப்பு வந்து கம்மியாக தான் கொஞ்சம் இருந்தது, அதனால் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணால் போதும். ஆல்ரெடி அதில் உப்பு இருக்கிறங்காட்டி நான் 1/2 ஸ்பூன் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் உப்பு மட்டும் ஆட் பண்ணுறேன். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ நான் குக்கர் வச்சிட்டேன். நல்லா கலக்கி விட்டுட்டு அவ்வளோதான், லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு நான் வெயிட் போட்டேன். 4 விசில் வந்தாச்சு, நான் பண்ண போகிறேன். இப்போ நான் பொங்கலுக்கு தேங்காய் சட்னி செய்ய போகிறேங்க. தேங்காய், கடல, பச்சை மிளகாய், கருவேப்பில், உப்பு எல்லாமே போட்டேன். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சட்னி அரைச்சாச்சுங்க. இப்போ இந்த சட்னி வந்து தாளிச்சிக்கலாம். தாளிச்சாச்சுங்க. இதுலேயே போட்டுக்கலாம். கொஞ்சமாக இருந்தங்காட்டி அப்படியே மிக்ஸிலே வச்சுட்டேன். சட்னி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீ சர்வ் பண்ணும்போது எடுத்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நான் வெயிட் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணுறேங்க. சூப்பராக பொங்கல் நல்லா ரெடி ஆகிருக்கு. இதில் நான் இப்போ வந்து கொஞ்சம் வந்து நெய் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். இல்லை உங்கள் நெய் பிடிச்சதுன்னா நீங்கள் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, போதும். நெய் ஊற்றிட்டு நல்லா நம்ம கலக்கிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது. சிறுதானிய வகைகள்னாவே வாசனை தான். ஓகே, நல்லா கலக்கிட்டேங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வைப்போம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். எங்கள் கிட்டேங்க சாமை வல்லாரை பொங்கல் மிக்ஸு, வரகு முருங்கை இலை பொங்கல் மிக்ஸ் எங்கக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் சப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஓகேங்களா? சாமை
வல்லாரை பொங்கல் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்காய் சட்னியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மார்னிங் டிஃபனுக்கு ஈவினிங் டின்னருக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். எப்போவுமே நம்ம ஒரே வகையான ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சுமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.